காலை தூக்கி என் தலை மேல வைக்க கூடாது. காலை வச்ச கடவுள் உனக்கு ஒரு வாழை வைக்க மறந்துட்டான்டா. காலி பயல, நான் இன்னும் மாலாவை காணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீயும் உன் காலும் ஏண்டா மூர்த்தி மாமா, இன்னும் காணுமே. வண்டி ஒரு வேளை லேட்டோ? இல்ல மாமா, வழியில ஏதாவது ஆபத்தா இருக்கு. ஆபத்தா? என்னடா சொல்ற, உடம்பெல்லாம் நடுங்குதுடா. குட் மார்னிங். என்னம்மா, ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ஆமா, வழியில ஏதாவது ஆபத்து கிபத்து? ஆபத்தா? என்ன சித்தப்பா? இந்த பயா இருக்கிறானே, கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி என்ன கலக்கிட்டாமா? அப்படியா? இப்ப புரியுது சித்தப்பா, நான் உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய காரியமா போச்சு. போட ரயில்ல ஒருத்தன் பூந்து கத்திய காமிச்சு என்ன மிரட்டி. மாலா, எனக்கு என்னமா போல இருக்குதுமா? பாத்தியா, என்ன கூட கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஆபத்து வருமா? அவன உத உதன் உதச்சு இப்படிதான் இன்னொருத்தன் திடீர்னு பூந்து. ஐயோ பிஷோ, ஐயோ துரே, ஐயோ. அப்படி என்ன காப்பாத்திட்டா? கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிக்கிறான்ல, ஏண்டா முழிக்கிற? நீ போட்ட திட்டம் நிறைவேறாம போச்சுன்னா இந்த வருமா மாலா, இனிமே நீ வெளியூர் போகும்போது யாரையாவது ஒருத்தர் துணை கூட்டு போன தெரியுமா? சாத்தூர் வெள்ளிக்காயும் மணப்பார முறுக்கும் பீச்சு பட்டாணியமா தின்னுட்டு சுத்திட்டு இருந்த பய, ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு வாசந்திய நான் பார்த்திருப்பனா? பார்த்திருப்பனா? இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன். விடமாட்டேன், பார்க்காதடா, கண்ணு பட போதுரா. போய் இன்னும் பத்து வாசந்தி கொண்டா. இன்னும் யாரா நிக்கிற? பார்த்துக்கிட்டே இருந்தா வயித்த வலிக்கிட்டா? எப்ப வலிக்காது? ராத்திரிக்கு வலிக்குமா? ஏற்கனவே 40 தின்னாச்சு, இன்னும் 10. வேண்டா, சும்மாவா தர்றீங்க? காசு கொடுக்குறேன். எப்படி சம்பாதிச்ச காசு? உழைச்சு எப்படியா சம்பாதிச்சோம்? அதை பத்தி எனக்கு தெரியல. நிப்படா, நீ போய் கொண்டா போ. விளையாட்டா இருக்கு. விடமாட்டேன் வாசத்தியில், விடமாட்டேன். ஐயோ, இந்த ரத்தனம் சும்மா சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா இருடா. சர்வர்னா ஒழுங்கா லட்சணமா மரியாதையா இருக்கக்கூடாது. உள்ள போனவன் ஒழுங்கத்தானே போனேன், வெளியே வரும்போது ஜரிக அங்க வசதி என்னடா கேக்குது? அடடா முதலியா, வாயா கலந்துக்கிறது. நம்ம செலவழிய ஒரு 10 பாசந்தி அடிய சொல்றேன்னு கோச்சுக்காத. வியாபார ஆளுன்னு வருத்தப்படுறிய. பிஸ்தா பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டா என்ன பாசந்தியில? போடுவோம் போடுவோம். ஹோட்டல் பில் என்ன செய்திருக்கீங்கள? குறைஞ்சு போச்சா? அடே, 510 ரூபாய் 75 காசுடா. இது ஒரு பில்லையா? பிசுநாட்டி பில்லு. யோ, 7 நாள் தங்கி இருக்கிறேன், 510 ஒரு பெரிய பில்லா. 50 ரூபாய் சேர்த்து தர்றேன். பணத்துக்கு என்னையா கவலை? கவலையெல்லாம் எனக்கு தான். ஐயோ, கவலைப்படாதயா, ஹார்ட் ஃபெயில் ஆயிடும். ஆமா ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிற திருட்டு பயல்கள் எல்லாம் ஏர் கண்டிஷன்ல வந்து தங்கி கண்ணா பின்னானு சின்ன எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வராம என்ன செய்யும்? யோ ஜவாதே, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்கி இருக்காங்களே, அதெல்லாம் உழைச்சா சம்பாதிக்கிறான்ற எல்லாம் நீ சொல்ல கேஸ்தாயா? நீ ஒத்தையா காட்ட ஜிக்கிற மாதிரி வாயை தருது. ஐயோ, வாசிச்சு கொண்டு என்னடா முறைச்சு பாக்குற? அடா விடா, மரியாதை குறைவா பேசாத. யார் தெரியுமில்ல? பட்டணத்திலேயே நான் 5வது, அதுக்கு மேல படிக்கலையா? அது இல்லையா, பட்டணத்திலேயே பார்க்க வேண்டிய பொருள்களே 5 தான். பீச்சு, கொத்தவாள் சாவடி, கிண்டி ரேசு, கூவம், நானு. புரியுதா? ஏயா சும்மா பணம் பணம் அலையறேன். வர்த்தையா நம்முடவன் ரத்னா, சலவ நோட்ட தூக்கி அடிக்கிறேன். அவன் எங்கடா இங்க வர்றது? 6 மாசம் தண்டனை கிடைச்சு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டான திருட்டு பய. ஜெயிலா? நீ பாசந்தி திங்கிறதுலயே இரு. பேப்பரை பாத்தியா? பேப்பரை பார்த்தது போதும். காசை எடு, காசை எடு. எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி, எவ்வளவு பெரிய ஜரிய அங்கவஸ்திரம், எவ்வளவு பெரிய ஜவ்வாது போட்டு, அதுவும் நெத்தியில. ஆமா, இந்த பட்டணத்தார் இருக்கார. எங்க இருக்காரே? இருந்தார். ஆமா, எனக்கு பரிச்சயம் இல்ல. காதறிந்த ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு என்ன அழகா பாடியிருக்காரு. பாடியிருப்பாரு, பாடியிருப்பாரு. ஏன்டா பாட மாட்டாரு? அவரும் பாசந்திய பறி கொடுத்திருந்தா பாடி இருக்க மாட்டாரு. இவனை கொண்டு கொண்டு போய் 6 மாசத்துக்கு மாவரைக்கு சுத்தி சுத்தி சம்பாரின்னு, இப்படி ஆட்டுக்கள்ல சுத்தி சம்பாரின்னு சொன்னான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. அடே, ஏடா சத்தா? நம்ம வெங்கல கடையில ஆன புகுந்த மாதிரி. ஏண்டா முருங்கக்கா? ஐயா சரக்கு. ஐயா சக்கரவர்த்தி, இந்த இட்லி மாவு நன்னா இருக்கப்படாதோ? படலாமே, இட்லி ஒரே கல்லு மாதிரி தான் இருக்கு. அட பாரி, 6 மாசமா நான் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி கல்லு தேஞ்சு நானும் தேஞ்சு போயிட்டேன். இனிமே உன்னத்தாயா உரல்ல போட்டு ஆட்டணும். அட பாவி சண்டாடா.
நீ அரைச்ச இட்லியால என் மண்டையை உடைச்சு விட்டாடா ஒருத்தன். சபாஷ் சபாஷ் பலே பலே. ஆஹா, 6 மாசமா நான் பட்ட பாட்டுக்கு இன்னைக்கு தான் பலனே கிடைச்சிருக்குது. யோ, எவன் அவன் உன் மண்டையை உடைச்சவன்? சீக்கிரம் சொல்லியா, அவனுக்கு என் கையால எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு ஒரு சர்பத் பண்ணி கொடுக்கணும். போயல என்ன சொன்ன? டேய், உன் 6 மாசம் டைம் தீர்ந்து போச்சு, போட வெளியே போற போற. விடுதலை விடுதலை. ஹோட்டலா பா, தங்கினா போச்சு. ஹோட்டலா ஹோட்டல தங்கினா அப்புறம் வாசந்திதான் மா வரைக்க வேண்டியதான். என்னடா அது, உன்னை எப்ப வெளியே விட்டாங்க? இப்படி யாரு பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காரு, இவர் எப்படி உன்னோட? இவர் பேர் ராவ், எங்க அண்ணன், அதுதான் சக்கரவர்த்தி, இந்த பட்டணத்துக்கே ராஜா. ஆமா, பவர் இல்லாத ராஜா. இருங்க, இங்க நாங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு எங்க கிடைக்குமா? தங்கறதுதானே சொல்றேன், முதல்ல திங்கிறது கொடு. அவர் கேட்டுட்டே இருக்கா, நீ வேணா பேசாம போயிட்டே இருக்கியா? இருடா, பட்டணத்துல காசு கொடுக்காம அனுபவிக்கிறாடே, இது ஒண்ணுதான் கடற்கரை. இந்த பாடுறா, சரி சரி, வீடு காட்டியா, வா காட்டுற. எங்கடா? மங்கம்மா பேட்டையா? மங்கம்மா பேட்டையா? யாரா மங்கம்மா? ஆமாண்டா, நான் தான் ராணி மங்கம்மா. உங்க பட்டாத்தத்தி பரமசிவம் இருக்கானே, அவனை மாதிரி அல்டாப்லடா, கையில காசு இல்லாம கடையில வந்து கலாட்டாவா பண்ற காலி பயல. மங்கம்மா, நீ நேத்து பிறந்த தக்காளி புடவை கிட்ட மரியாதையா பாக்குறேன். இல்ல புடவை சோதா பயல, நீயும் பட்டா கத்தியும் ஓசி சோத்த திண்டே உடம்ப வளர்க்குறீங்களே, வெக்கமா இல்ல? மங்கம்மா, எங்க பட்டா கத்தி இப்படி பேசின உடம்பு தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏண்டா டேய், உனக்கும் உன் பட்டா கத்திக்கும் தோலை உரிக்கிறது தான் தொழிலா? மங்கம்மா, என்ன என்ன நினைச்சுக்கிட்ட? போட்டா, உனக்கு மட்டும்தான் மீசை இருக்கா? என் வீட்டு பூனை குட்டிக்கு தான் மீசை இருக்கு. இதான்ப்பா நம்ம குடியிருக்க போற அரண்மனை. என்னப்பா ஒரே இருட்டா இருக்க? இத லைட்டா போடுறேன். சுவிட்ச் போட லைட் எரிய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் வேலை இருக்கு. பாத்தியா எரியுது. இது ஒரு மாதிரியான வீடு. மாதிரியான வீடுன்னா மண்டைய புழக்கிற வீடா? ஓடு விழுதப்பா. ஓடுதானப்பா விழுந்துச்சு, வீடு விழுவதிய. எதுக்கு ராத்திரி நேரத்துல படுக்கும் போது தலகாணிய தலைக்கு மேல வச்சு படுக்கிறது நமக்கு நல்லது. மனுஷன் இந்த வீட்டுல குடியிருப்பான், சீச்சி. ஏன்பா, நமக்கு முன்னாடியே ஒரு குடுத்தனம் இருக்காப்புல இருக்க? ரெண்டு குடுத்தனமா இங்க குடி இருந்துட்டு போறது? நாயோடைய இரு, ஒரு சகோதர வாஞ்சதானே, பேய் மாதிரி பொண்டாட்டி வரலாம் மந்திரம் பண்ணுமா இந்த தெருவுல? நாயோட என்ன அப்படி சொல்ற சக்கரவர்த்தி? வாங்கம்மா மங்கம்மா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? ஏம்மா, இந்த நாயோட நாங்க குடுத்தனம் இருக்கணும். குடியிருந்தா என்ன கட்டுப்பாச்சா? பாவம், வாயில்லா ஜீவன், ஆனால் கடிக்கும், அதுதான் பயப்படுறான். அது கடிக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே, சாதாரண நாய் இல்ல. அதுவும் பங்களா வாசம், பட்டு மெத்த, பாக்கெட் பாக்கெட்டா பிஸ்கட், கார் சவாரி, பீச் காத்து, இப்படி எல்லாம் அனுபவிச்ச நாய் தான். நன்றி கட்ட பசங்க, வயசானதும் அடிச்சு விரட்டிட்டாங்க, இப்போ நான் தான் வீட கொடுத்து காப்பாத்திட்டேன். பாருங்க, இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு வயசானாலே அடிச்சு விரட்டுறாங்க, நான் ஏமாத்துறா. சும்மா சொல்லக்கூடாது ராஜா குட்டி, போன வாரம் ஒரு ஆளை கடிச்சிட்டு இந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, இது சாகாம இருக்கணுமே. ஏமாங்கம்மா, வாடகை விஷயம் எல்லாம் எப்படி? எல்லாம் மாமூல் கண்டிஷன் தான். தூக்கி உட்கார்ந்து மாசம் 30 ரூபாய் வாடகை, 2 மாசம் அட்வான்ஸ். வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு குடியிருக்கு இவ்வளவு கண்டிஷனா? சக்கரவர்த்தி, இந்த ஆள் நான் ரொம்ப அதிகமா பேசுறான், வாய கோணி விஷயம் தச்சிருவேன் சொல்லு. தையக்கூலி தரமாட்டாமா? சும்மா இருக்கப்பா, மத்த கண்டிஷன் எல்லாம் எப்படி மங்கம்மா? வாடகைக்கு ரசீது இல்ல, வாசலுக்கு படி இல்ல, மழை பெஞ்சா கூரை இல்ல, மூட்டை பூச்சி கடினால தூக்கமே இல்ல. அப்படி எப்படின்னு புகார் செய்யக்கூடாது. மங்கம்மா கடையில தான் சாமான் சட்டம்லாம் வாங்கணும், என் கடையில தான் நாஸ்தா பண்ணணும், அக்கம் பக்கத்துல தூரம் போய் பால் வாங்க கூடாது, மங்கம்மா மாட்டு பாலையை தான் குடிக்கணும். கண்டிஷன் இவ்வளவு தானா, வேற ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன், நான் என்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ண சொல்றேனோ அந்த நிமிஷமே ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். இல்ல என்ன, பத்திரிகாலியா மாறிடுவேன். இந்த அட்வான்ஸ். ஏ சக்கரவர்த்தி, உன் மூஞ்சிக்காக தான் வீட்டை விட்டு இருக்கேன், ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. என் மூஞ்சி காணாம போகும், ஜாக்கிரதை. நடைய பாறேன், சொந்த வீட்டுல கூட இப்படி நடக்கிறேன்னா அப்புறம் எப்படி? எல்லாம் வாயிலுக்கு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பெரிய வீடு, இதுக்காக இஷ்டப்படி பேசுறா, 1000 கண்டிஷன் போடுறா, தவறா போறாங்க. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வர்றா போறான்ற? எல்லாம் இவனாலதான். ராமு, கொடுத்த அட்வான்ஸ் போனா போகுது, இந்த வீடு நமக்கு வேண்டாம், வா போலாம். நம்பாதே நம்பாதே, அவன் பேச்ச நம்பாதே. உன் மனசை மாத்தி ஹோட்டலுக்கு கூட்டி போறான்னு பாக்குறான். அங்க போன வாசுந்தி தான் 6 மாசத்துக்கு மாவாட்ட வேண்டியதுதான். அனுபவத்தை நான் சொல்றேன், நல்ல பிள்ளைகளா லட்சணமா, காலையில எழுந்த உடனே என்ன வேலைக்கு போகலாம், எப்படி வாழ்க்கை நடத்தலாங்கிறது யோசனை பண்ணி. பாத்தியா, கட்டில் இருக்குது, அதை சரியா போட்டு நாயை வெளியே விடு, நீ மேல படு, உருப்பிடு, இல்ல லோல் படு. உடனே வெளியே போடாங்க, உடனே புறப்பட்டுருவான. குறு 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 குடி அப்பாடி, எப்படி என்ன கவலையா இருக்கிற? அந்த பையன் இன்னும் உருப்பிடலன்னா எப்படி உருப்பிடுவான்? பரம்பரை பரம்பரையா
பள்ளியாண்டவர் கோயில்ல பால் காவடி தூக்கணும் போய் திடீர்னு மாதா கோயில மண்டி போட்டு சிலுவை போட்டுனா போடுவானா? புளியோதரையா தில்லு பழகுறவன பிரியாணி திம்மானா? சாவுக்கு சங்கூதன பயில போய் சங்கீத்து கூப்பிட்டா கச்சேரி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும் சொல்லிட்டே இருக்க. ஏன்பா கவலையா இருக்கிற? உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம மங்கம்மா கடை சைக்கிள் பிச்சால அது உனக்குதான். நீதான் ஓட்டணும். அவன் தம்பி கொஞ்சம் அதிகமா தான் பேசுவான். செய்யக்கூடாத காரியத்தை தான் செய்வான். ஆனா மனசால ரொம்ப நல்லவன். ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கவே மாட்டான். பைய கொஞ்சம் விரச்ச மாதிரி தான் இருக்கான். எங்கிட்ட விட நாலு தட்டு தட்டி குனிய வைக்கிறேன். கவலைப்படாத. வா தாத்தா வா. இதுதான் என் தாத்தா. வாங்க உட்காருங்க. முடிஞ்சா உட்காருங்க, முடியலன்னா படுத்துக்கிட்டு கொடுத்தனும் தெரியுமா? தம்பி வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? ரொம்ப பிரமாதம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சோமோ அப்ப வச்சதுதான் தலையில கைய. எந்த நேரத்துல எது விழுமோ? பெரியவர இந்த ஒற்றையெல்லாம் கொஞ்சம் அடிச்சாருண்ணா. டே அதுலதான் வீடே நிக்குது. வேலைக்கு போ. போடா. நேத்து ராத்திரி பூரா உபவாசம், ஸ்ட்ரெங்க் இல்ல, பசிக்குது. அதான் மௌத்த பார்த்தாலே தெரியுது. வாத்தியாரா அமாவாசை வந்துக்கிறான். வர சொல்றான். ஏய் கட்டிஸ்து போடவா. வணக்கம் வாத்தியாரா. கூப்பிட்டு சாமே. ஆந்திரியில பிறந்த நாள் வரப்போகுது. பொறி வாங்கணும், கடலை வாங்கணும், அவல் வாங்கணும், காட்சி போட்டுறா. வாத்தியார போன வருஷம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள்னு பணத்தை வாங்கினேன். பிள்ளையாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க பிறகு பணத்தை வாங்கினேன். தண்ணி தொட்டி வைக்க பிறகு பணத்தை வாங்கின. இதுக்கெல்லாம் கணக்கே காமிக்கலையே. இது என்ன அர்த்தம்? போடா சோம்பேறி. பொது ஜனங்க கிட்ட வசூல் பண்ணிக்கின்னு எந்த மனுஷன் வந்து கணக்கா காட்டுற வேலை மாட்டி. உங்க வேலை என்ன நடக்க முடியாது? பட்டாகத்தி அப்படி கேட்டு காரி துப்பு இந்த அமாவாசை மூஞ்சில. ஏண்டா கணக்கா கேட்க? இவர் ஏண்டா ஆஞ்சநேயர் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாரு? அப்படி கேளு. இவர் விழாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு விழா கொண்டாடுறாரு. நீயும் மங்கம்மாவும் சேர்ந்துக்குன்னு நம்ம விஷயத்துக்கு தலை விடுறீங்க. வானா நல்லா இருக்காது. உடனே மாலையா பிடிக்கி போட்டு வராக்கும். காசை கொடு. ஏயா இப்படி பிறந்த நாள் பேரை சொல்லியே வசூல் பண்ணி வசூல் பண்ணி வைத்த கழுவுறியே வெக்க மாதிரி சித்து. மங்கம்மாவை கூப்பிட்டேன், வீசை எடுத்துருவா. அவ டி வியாபாரம் இல்ல பண்றா. கூப்பிட்டு அனுப்பிச்சே உன்னை கண்டம் கண்டமா வெட்டி போட்டுவா தெரியுமா? இம்மாத்தம் புள்ள நீ எங்கிட்ட கேள்வி கேட்கல. மரியாதையா காசு கொடுக்கல. யார் வண்டியில உட்காந்துருக்கான் பாத்தியா? யாரப்பா இவரு? புதுமுகம். புதுமுகம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்ச முகம் தான். எங்கடா அறிமுகப்படுத்துற? இந்த பேட்டைக்குள்ள இருக்கணும்னா இவரு தயவு வேணும். அப்பா குடு காசு கொடு. எதுக்காக? கேள்வி கேட்டாச்சு. இதுவரைக்கும் இந்த பட்டாக்கத்தையும் பார்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க. அவரும் பொழப்பு நடத்திட்டே இருந்தாரு. இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு இல்ல, அவ்வளவுதான். ஐயா பாடு டிங்கி. என்னடா டிங்கி? பட பங்கி மாமூல கொடுப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு எதுக்கு ஐயா கொடுக்கணும்? அவரால் கஷ்டப்பட முடியலையா? கேள்வி கேட்கறியா நீ? பட மனசால் பாப்பாங்க. பசங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. இனிமே எங்கிட்ட ஒண்ணு வச்சுக்க. போ விடுமா? நீ போ. இல்லையா பட்டாக்கத்தி நரம்புக்கு நரம்பு வலிக்குது. நல்லா குடுப்பா. ஊட்டாண்ட வந்து பாரு. லவ்வோ சாப்பிடுறியா? லவ்வோ லவ்வோ வேணா ஒண்ணு வேணா. ரெண்டு பண்ணு, ஒரு டீ மாத்திரம் கொடுப்போம். உனக்கு இல்லடா சோதா பையல.
ஓஹோ, வரவேற்பு அங்க நடக்குதா? இன்னைக்குதான் இந்த பேட்டையில ஒரு ஆம்பளை பார்த்தேன். ஏயா, அப்படியே ஜக வாங்கி அந்த பட்டா கட்டி ரெண்டு புடி பிடிச்சிருக்க கூடாது. இந்த மங்கம்மா புடி வாடகை போனோம். விஷயம் எப்படி போயிட்டு இருக்கா? சீச்சி, தெரு இவ்வளவு நீளம் இருக்க கூடாது, திரும்பத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் போட்டு இருக்குது. சோமாரி சிரிக்காதுரா, சிரிக்காதுரா, கைதே சிரிக்காதுரா, பாத்துற போறா. அவ தலைமையில அந்த வச்சுட்டா கைய கைதாய் சோமாரி. இப்பவா உனக்கு தெரிய போகுது, ஊருக்குள்ள அதுல தெருவில நாலு பேரு மத்தியில கூவான்னு வாந்தி எடுக்க போறா பாரு. அப்ப ஊரு சிரிக்க போகுது பாரா, இந்த சிங்கா பார்க்க போறா. நீ குப்பத்தில் இருக்கிற, நானும் குப்பத்தில் இருக்கிறேன். நான் வயசானவன், நமக்குள்ள ஏன் விரோதம்? வயசானவன் வயசானாலும் வாய்க்குள் போலி பயிற்சி போடுறேன். ஏற்பாடா படைய திரட்டிட்டு வந்தா நம்ம பயந்துருவேன் நினைச்சியா? மங்கம்மா, இப்ப நீ எங்கம்மா உன் திமுறு? இனிமே என்கிட்ட நீ பயந்து தங்கம்மா? இல்லாத சொல்லி அவமானப்படுத்தினா இந்த மங்கம்மா பயந்து ஓடிடுவான் நினைச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருயா. அடி ராமாயி, தாத்தாயி, என்னடி சொல்றீங்க? நானும் அந்த ராமும் கைய கோத்துக்கிட்டு ஆடி பாடுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, அவ்வளவுதானே? சும்மா நிறுத்தம், கிரிகிரி பண்ணாத. உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது. உன்னை பார்த்து நாய் சிரிக்குது. பத்தியா சொல்றேன், அவன் தான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் அவனை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவனுக்கு புரிஞ்சாது. போதுமா? ஏய் மங்கம்மா, இந்த பட்டா கட்சி அவனுக்கு நல்லா புரியல, அடிமாரி மகமாயி கேட்டியாட பேச்ச? அந்த மனுஷன் லண்டன்ல படிச்சாராமே. படுவாங்க, படத்தை திறந்து பேசுறாங்க, மனசு திறந்து பேச மாட்டேங்கிறாங்களே. மங்கம்மா, மைக்க பிடிச்சி பேசுறவன் யாருமே காலை நவட்டாமே பேசுறான். ஏன் தெரியுமா? காலை நவத்துறான்னா அவன் காலு கீழே பெரிய சரித்திரமே போய் கிடக்குது. சொல்றாரு பாரு, சிங்கப்பூர் விமான நிலையத்துல பாத்தாராம், சிந்தாதிரிப்பட்டையில எலுபடி ரிக்ஷா எடுத்துட்டு இருக்கான், சிங்கப்பூர்ல பாத்தாராம். பேச்ச பாத்தியா பேச்ச?